எப்படி உள்ளே உட்காரலாம், வெளியே போ. நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் வெளியானது. பெஞ்சிற்கு ஓடிய உதயநிதி. தமிழக ஊடகங்களுக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் பெங்களூரு சென்று திரும்பி விடலாம் என நினைத்த உதயநிதிக்கு தற்போது சனாதனத்தை பின்பற்றும் ஒற்றை நபர் நினைத்தால் என்ன செய்ய முடியும் என்று காட்டியிருக்கிறார் சனாதனவாதி பரமேஷா. அதிலும் வழக்கறிஞர் அறையில் உட்கார்ந்திருந்த உதயநிதியை இவர் அமைச்சராக கூட இருக்கலாம், ஆனால் நான் தொடர்ந்த வழக்கில் இவர் ஒரு குற்றவாளி, எப்படி இவரை அறையில் உட்கார வைக்கலாம், வழக்கமான பெஞ்சில் உட்கார செய்யுங்கள் என பரமேஷா பேச சத்தமில்லாமல் உதயநிதி எழுந்து சென்றதும் அதன் பிறகு நடந்ததும் தான் தற்போது பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்றார். இதற்கு நாடு முழுவதும் இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். எனவே இந்த மாநாட்டிற்கு மிக பொருத்தமான தலைப்பு வைத்திருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய பாராட்டுகள். அடங்கோமால மோத்தா உன்னை பெத்தாலோ இல்ல யானை கக்குச்சாடா, நான் கேட்க மாட்டாங்க, அறிவுனாங்க. அவர் மீது வெவ்வேறு மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வகையில் உதயநிதி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பரமேஷ் என்பவர் எம்பி எம்எல்ஏக்களுக்கான மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரியில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்திய வெங்கடேஷ் ஆதவன், மதுக்கூர் ராமலிங்கம் ஆகியோர் மீதும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி அதே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையில் தங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தடை கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நால்வர் தரப்பிலும் கடந்த வாரம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தற்காலிக தடை விதித்து நீதிபதி கிருஷ்ணா தீக்ஷித் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் பெங்களூரில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் அமைச்சர் உதயநிதி நேற்று ஆஜராகினார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை, மன்னாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. உதயநிதி சார்பில் நேரில் ஆஜராக நிரந்தர விலக்கு அளிக்க கோரியும் ஜாமீன் கோரியும் தனித்தனி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. வில்சன் வாதாடுகையில் உதயநிதி நேரில் ஆஜராகி உள்ளார். அவர் மீது நாட்டில் பல இடங்களில் வழக்குகள் பதிவாகி உள்ளன. தினம் தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதிய ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. அவர் ஒரு மாநிலத்தின் அமைச்சர், எனவே நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே விலக்கு அளித்துள்ளது என்றார். நீதிபதி சிவகுமார் கூறுகையில் விசாரணை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அதற்குள் உச்சநீதிமன்றம் விலக்கு அளித்ததற்கான உத்தரவு நகலை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின் நிரந்தர விலக்கு அளிப்பது குறித்து பார்க்கலாம். ₹1,00,000 உத்தரவாதம் செலுத்தி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். இதன்படி ₹1,00,000 உத்தரவாதம் செலுத்தி
உதயநிதி ஜாமீன் பெற்றார். பின் அவர் சென்னை புறப்பட்டு சென்றார். ஒரு வழக்கில் ஆஜரான உதயநிதிக்கு இந்த நிலை என்றால், நாடு முழுவதும் உதயநிதி மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து என்ன ஆகுமோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கத்தம், பை பை, டாடா, குட் பை, கயா. இவை அனைத்தையும் தாண்டி அதிகாரம் இருக்கிறது என சனாதன தர்மத்தை பேசிய உதயநிதிக்கு என்ன பாடத்தை கற்பிக்க முடியும் என காட்டியிருக்கிறார் பரமேஷா. மொத்தத்தில் இனிதான் சனாதன ஆட்டம் தொடங்கி இருப்பதாக கூறுகின்றனர் விஷயம் அறிந்தவர்கள். தல ஸ்டைல்ல சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். நம்ம திராவிட மாடல் அரசு, திமுக அரசு ஒரு புதிய ஃபார்முலாவை இந்த விக்கிரவாண்டில அறிமுகம் செய்திருக்கிறது. ஏற்கனவே ஈரோட்டில் பட்டி கட்டி அடைச்சு வச்சாங்க. செந்தில் பாலாஜி தலைமையிலான அணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊர்ல இருந்த மக்களை கொண்டு வந்து ஒரு ஒதுக்குப்புறமக்கூடிய தோப்புல அடைச்சு வச்சிருவாங்க. அந்த தோப்புல காலையில உணவு, மதிய உணவு, இரவு உணவு அவங்களுக்கு கொடுக்கப்படும், திரைப்படங்கள் போடப்படும். முடிச்சு போகும்போது அவங்களுக்கு 500 ரூபாய், 300 ரூபாய், 200 ரூபாய் என்று ஆளுக்கு தகுந்தது மாதிரி, ஏரியாக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. அது இல்லாம வாக்குக்கு ஸ்மார்ட் வாட்ச், குக்கர், அது இல்லாம 3 வேளையும் வந்து கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, வாத்து பிரியாணி, வான்கோழி பிரியாணி எல்லாம் போட்டாங்க. அது ஈரோடு ஃபார்முலா. ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல. கவர்மெண்ட் நோட்டா ஏதுப்பா இவ்வளோ பணம்? என்னப்பா கன் பாயிண்ட்ல கூட்டு போயிட்டு கட்டுக்கிட்ட பணம் கொடுத்து அனுப்புறாங்க? என்னடி செல்லம் பண்ண? இப்போ இந்த விக்கிரவாண்டிக்கு அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது என்பதனால ஒரு புதிய ஃபார்முலாவை இந்த திராவிட மாடல் அரசு அறிமுகம் செய்திருக்கிறது. அங்க பட்டி கட்டி மக்கள் அடைச்சு வச்சாங்க, இங்க மக்களை கொட்டகம் கட்டி அடைச்சு வச்சிருக்காங்க. அதே எடுக்கிற முடிவுல நமக்கு சாதகமா தயா இருக்கு. ஆறுமுகம் இறங்கிடா களத்துல. இந்த துப்பாக்கி குத்தலாம் எங்கிட்ட, நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றா? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கன. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.